கல்லில் அது எழுதப்பட்டதால் அது கல்வியானது, வரையில் அது வரையப்பட்டதால் அது வரையானது, வரைதல் என்ற சொல் உருவானது. அதே பெரிய பெரிய மலைகளில் வாழ்ந்தவர்கள் பறையர்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா பொறையர்கள் என்று பேர். பொறையர்கள் அதாவது சேரர்கள். அப்போ வேள்பாரி எங்க ஆண்டான்? பரம்பு மலையை ஆண்டான். பரம்பு மலையை தான் ஆண்டான் பாரி. அப்போ மலைகளை ஆண்டவர்கள் தான் தமிழ் மன்னர்கள். அவர்கள் அத்தனை மலைகளில் இருந்து மலைகளை ஆண்டவர்கள் தான் இந்த பறையர்கள். அதனால தான் மலைகளில் கொண்டிருக்கு மலைகள். அப்போ அந்த இப்பில் இருக்கிற ஆபத்தை துண்டிச்சிட்டா என்ன இருக்கும்? அரையர் ஆடும். அப்போ அரையருன்றதும் வந்து பறையர் தான். கண்டுவெளி ராமராயன் என்ற ஒரு பறையன் கர்நாடகத்தை மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக அந்த மண்ணை ஆட்சி புரிந்தான். கேரளத்திலே பறையர்கள் இன்றும் பறையன் துள்ளல் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பறையர்கள் ஆண்ட குடி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, தலித் என்று தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வதை விட ஒரு அவமானம் ஒரு இனத்தில் ஒரு குடி. முகத்தல் அளவிக்கு வள்ளி நரகரம் போட்டு முகத்தல் அளவி பறை என்று சொன்னார்கள். நீட்டல் அளவிக்கு இடைநகரகரம் போட்டு பறை. ஆகையால் வந்தேரிகளை நாம் அப்புறப்படுத்தாமல் நம்முடைய வரலாறுகளை நிலைப்படுத்த முடியாது என்பது அன்றைக்கே அந்த பாடல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. உருவாக்குறோம் நாகர்கள்னா நாகப்பாம்பு வச்சுன்னு வாழ்ந்துருப்போம். நம்ம அறிவா சிந்திச்சு பார்க்கணும். நாகப்பாம்பு வச்சுன்னு எல்லாம் இது பண்ணும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைக்கு என் முன் வைத்த ஒரு கேள்வி, பறையர்கள் ஆண்ட சாதியா இல்லை அடிமை சாதியா? ஆண்ட சாதி என்றால் எப்பொழுது இவர்கள் ஆண்டார்கள் என்ற ஒரு கேள்வி இங்கே என் முன்னால் வைக்கப்பட்டது. பறையர்கள் என்று நாம் வரலாறை எடுத்துக்கொண்டால் நான் வந்து ஒரு கதையாகவே சொல்லிவிடுவேன். பறையர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வக்குடி, இந்த மண்ணின் ஆண்டக்குடி என்பதற்கு ஒரு கதையாக சொல்லிவிடுவேன். அதாவது ஒரு மலை அப்படி வச்சுக்குவோம். ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லிவிட்றேன்னே, ஒரு மிகப்பெரிய ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு மனிதன் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அப்போ தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குது. தொடங்கி அவன் ஏதாவது உணவு தேடலுக்காக ஒரு மலை மேலே ஏறி தன்னுடைய வேட்டைக்காக அவன் தொடங்குறான். தொடங்கும்போது அவன் கீழே பார்க்குறான். ஒரு பார்வையை கீழே விடும்போது அங்கே ஒரு மான் பாய்ந்து ஓடுகிறது. அந்த மானை வந்து ஒரு வேங்கை, ஒரு புலி அதை தாக்குகிறது. அதை பார்க்குறான். பார்த்த உடனே தன்னுடைய ஒரு ஆணியை எடுத்து அந்த கல்லில் வந்து அந்த புலி அந்த மானை வீழ்த்தியதை அவன் எழுதுறான். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு மயில் அகைவிட்டு தன்னுடைய இணையை கூடுவதற்கு அது தோகையை எடுத்து விரித்து ஆடுகிறது. பார்க்குறான், அதையும் அவன் ஓவியமாக எழுதுறான். கீழே குனிஞ்சி அவன் பார்க்கும்போது என்னதுன்னா, ஒரு மனிதன் அங்கே நடந்து போயிட்டு இருக்கான். அவனை மேலே கூப்பிட்றான், மேலே வா அப்படின்னு. அவன் மேலே வரான். வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது பாரு, அது கல் கல் அப்படின்றான். அந்த கல்லில் என்ன அப்படின்னா, அங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்றான். அப்போ அங்கே அவன் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அந்த ஓவியத்தை அவன் பார்க்குறான். பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருந்த உணவுப் பொருள்களை அவங்ககிட்ட கொடுத்துட்றான். நீ நல்லா ஓவியம் எழுதுற, அதே மாதிரி உன்னுடைய அந்த அறிவு வந்து மிக அகண்ட இதாக இருக்கு, இதெல்லாம் எழுதுறேன்னா இன்னும் வானத்தில் இருக்கிற அந்த கோள்களை பார், நமக்கு மழை என்னைக்கு வருது, காற்று என்னைக்கு வீசுது, இதெல்லாம் வந்து பார்த்து அந்த கல்லில் எழுதுன்னு சொல்கிறான். அப்போது சரி நான் எழுதுறேன், எனக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது? அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் தேடுறேன், நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்றான். இப்போது நான் இப்போ இந்த இடத்துக்கு வரேன். அதாவது முதல்ல அந்த ஓவியம் வரைஞ்சான் இல்லையா, அவன் பறையன், வல்லின ரகரம் போட்ட பறையன்.
கீழே அந்த உணவு தேடிட்டு வந்தான் தெரியுமா, வாழேந்தி இவன் பறையன், இடையன ரகரம் போட்டால் பறையன், இடையன ரகரம் போட்டால் அவன் அரசன், வல்லின ரகரம் போட்டால் அவன் அந்தனன். அந்தனனுக்கு என்ன வேலை, இந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுக்கணும், எங்கே உணவு கிடைக்கும், எந்த விண்ணிலிருந்து எப்படியான சுழற்சிகள் ஏற்படுது, மழை என்னைக்கு வரும், காற்று என்னைக்கு வீசும் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த பறையன வேலை. இவங்க ரெண்டு பேரும் எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் வரையில் வாழ்ந்தாங்க. எங்கே வாழ்ந்தாங்க, வரையில் வாழ்ந்தாங்க. அப்போ வரையினா என்ன, வரையினாலும் பறையினாலும் ஒன்று தான், வகரம் தெரிந்தால் பகரமாகும், பகரம் தெரிந்தால் வகரமாகும். ஆக வகரமும் வரையும் பறையும் ஒன்று. அப்போ அந்த வரையில் இது எழுதப்பட்டதால் வரைதல் என்ற சொல் உருவானது. இந்த வரைதல் என்ற சொல் எங்கே உருவானது, வரையில் அது வரையப்பட்டதால் அது வரையானது, கல்லில் அது எழுதப்பட்டதால் கல்வியானது. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்றது விளங்க நினைக்கிறேன். கல்லில் அது எழுதப்பட்டதால் அது கல்வியானது, வரையில் அது வரையப்பட்டதால் அது வரையானது, வரைதல் என்ற சொல் உருவானது. அதே நேரத்தில் அதை வரைதல் வரைவதற்கும் அந்த வரைந்ததை கல்லி கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நாம் படியேறி வந்ததனால் அது படிப்பு என்றானது. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கு, என்ன பாடல்னு சொன்னால், பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வழங்கொலி நீர், கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளோடு வேலோடு முன் தோன்றிய குடி மட்டுமல்ல, நூலோடும் நல்ல கோலோடும், கோலோடும் நல்ல நூலோடும் கல்வி அறிவியையும் சேர்த்து இந்த உலகத்துக்கு தந்த ஒரு மூத்த குடிதான் இந்த பறையர் குடி. இந்த பறையர் குடியில் ரெண்டு வகை இருக்கு. இந்த பறையர் சொல்ல போனால் இரண்டு வகை இருக்கு. என்னன்னா வரையன், பறையன், பறையன். பகரம் தெரிந்தால் பகரமாகும், பகரம் தெரிந்தால் வகரமாகும். இப்போ வரையனும் பறையனும் ஒன்று. அப்போ ரெண்டு பேரும் எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் மலையில் தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் அந்த மலைக்கு இவர்கள் பெயர் வைத்தார்கள் பறை என்று பெயர் வைத்தார்கள். பறையின என்ன, தாயின் அர்த்தம். அதுவும் அந்த கல்லை அடிப்படையும் உண்டு. பாரில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பாரில் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். பாரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறான், ஆங்கிலத்தில் சொல்லக்கூட பாரினும் தமிழ் சொல்லக்கூட பாரிலும் எல்லாம் வந்து பறையும் இந்த பறைச்சியை தான் குறிக்கும். அப்போது இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது, நிலைத்த என்ற ஒரு பொருள். மலைக்கு என்ன பேர், நிலைத்த என்ற ஒரு பேர் இருக்குது. தமிழ் நமக்கு யாரும் பாடம் சொல்ல வேண்டியதில்லை. பறவைகள் தான் இந்த மண்ணிற்கு ஆண்டக்குடி என்று சொல்வதற்கு யாரும் அவங்க பாடம் நடத்த தேவையில்லை. அன்னை தமிழின் அகராதிகளை எடுத்து நம்மளை சொல்லலாம், அகராதி பிடிச்சவனே, நம்ம அகராதி பிடித்தவர்கள் தான், அகராதி தான் பறவைகளின் உண்மையான வரலாறை சொல்லுகிறது. அப்போ அகராதியை எடுத்து நாம் ஒவ்வொன்றா விடுவிச்சோம்னா பறவைகள் ஆகும். இன்னைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், புறவர்கள் தான் மலையில் வாழ்ந்தவர்கள் சொல்கிறாங்க. புறவர்கள்னா யாருன்னு சொன்னால், மலை பெரிய பெரிய மலைகளில் வாழ்ந்தவர்கள் பறையர்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா பொறையர்கள் என்று பேர் இருக்காங்க. பொறையர்கள் அதாவது சேரர்களை வந்து பொறையன், சேரல் இரும்பொறை என்று பேர் வைத்துக்கொண்டார்கள். அதியமானுக்கு என்ன பேர், தகடூர் ஆண்ட அதியமான். தகடூர் அது ஒரு மாழை, அது ஒரு உலகம். தகடூர் ஆண்ட, தகடூர் என்ற மலையை ஆண்டவன். அப்போ வேள்பாரி எங்கே ஆழ்ந்தான், பரம்பு மலையை ஆண்டான். பரம்பு மலையை தான் ஆண்டான் பாரி. அப்போது மலைகளை ஆண்டவர்கள் தான் தமிழ் மன்னர்கள். அவர்கள் அத்தனை மலைகளில் இருந்து மலைகளை ஆண்டவர்கள் தான் இந்த பறையர்கள். அதனால் தான் மலைகளில் கோட்டை கட்டி மலைகளில் அவள் வாழ்ந்தார்கள். அதனால் பறையனும் வரையனும் ஒன்று. அடுத்து வந்து குன்ற குறவர்கள். குறவர்கள்னு சொன்னாக்கா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்மளை ஆளுகின்ற இந்த ஆளும் வர்க்கம் கதையா, இந்த ஏகாதிபத்திய என்ன சொல்கிறது, இந்த திராவிட சித்தாந்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறவர்கள் தான் பறையர்கள் இல்லை, இந்த மண்ணில் குறவர்கள் தான். குறவர்கள் வந்து பறையர்களுக்கு கீழே வருவாங்க, பறையர்களுக்கு கீழே வருவாங்க. குறவர்கள் யாருடைய நாலு குடி இருக்குது, குறவர்களில் பறையர்களில் 400 குடிகள் இருக்குது, 400 குடிகளுக்கு மேலே இருக்குது. குறவர்களுக்கு 4 குடி தான் இருக்கும். குறவர்களுக்கு என்ன 4 குடி இருக்குதுன்னு சொன்னாக்கா, மேல்பாடி, கீழ்பாடி, காட்டுப்பாடி, லம்பாடி. இந்த 4 குடி தான் வந்து குறவர்களே இருக்குது. அந்த குறவர்கள் தமிழகத்தில் இல்லை. குறவர்கள் எங்கே இருக்கிறன்னா கர்நாடகத்துக்கு அந்த பக்கம் தான் குறவர்கள் இருக்காங்க. ஏன் அவர்களுக்கு இந்த 4 குடி ஒன்று பேர் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். லம்பாடி, கீழ்பாடி, மேல்பாடி, காட்டுப்பாடி. ஏன்னா பாடி என்பது அரசர்களுடைய அந்த காவல் நிலை, அரசர்களுக்காக போய் காவல் ஏவல் பார்த்தவர்கள் மேலிருந்த பறையர்கள். அந்த பறையர்களுடைய ஏவலை பார்த்தவர்கள் இந்த குறவர்கள். இந்த குறவர்கள் இருந்த இடம் வந்து பாடி. பாடினா படைகள் தங்குகின்ற இடம். அந்த படைகள் எங்கெங்கே தங்குச்சு அப்படின்னா, அந்த எங்கெங்கே அவர்கள் தங்கினார்னா அந்த இடத்தை தங்களுடைய சாதியாக மாற்றிக்கிறாங்க.
இன்றைக்கும் கர்நாடக மாநிலத்திலும் கோவா போன்ற மாநிலத்திலும் குறைச்சிருன்னு சொல்லுவாங்க அவங்க. இங்க நம்ம குறவர்ன்றவர்கள் அவங்க குறைச்சிருன்னு அந்த குறவர்கள் கர்நாடக மாநிலத்தில் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் அவர்களிடத்தில் பழகி இருக்கின்றேன். அவர்களிடத்தில் நெருக்கமான இன்று வரைக்கும் நட்பு இருக்கிறது எனக்கு. அந்த குறவர்களிடத்தில் அவர்களுடைய நான்கு குடிகள் இருக்கிறது. ஒன்று மேல்பாடி, கீழ்ப்பாடி, காட்டுப்பாடி, லம்பாடி என்ற நான்கு குடிகள் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் எங்கிருந்தோ வந்த வாக்குறுப்போலிகளை கொண்டு வந்து இங்கே குறவர்கள் என்று கொண்டு சொல்லிவிட்டு இவர்கள் தான் பறவைகளோட ஆதிக்குடிகள் என்று சொல்லுகின்ற ஒரு நாதாரித்தனம் இந்த மண்ணில் நடக்கிறது. இதற்கு நாம் வழிவிட்டு விடக்கூடாது. இந்த குறவர்களுக்கு அடுத்து வருகிற நந்தர்கள், தம்பி என்கிட்ட அந்த கேள்வி கிட்ட நந்தர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு. இந்த குறவர்கள் எங்கெங்கு இவர்கள் வந்து போர் புரிகிற இடத்திலெல்லாம் இருந்தவர்கள் குறவர்கள். அடுத்து இந்த மலைகள் சார்ந்து மலையும் அதாவது காடும் சார்ந்த இடத்துல, மலையும் காடும் சார்ந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் நந்தர்கள். நந்தர்களும் பறையர்களாக இருந்தார்கள், குறவர்களும் பறையர்களாக இருந்தார்கள், பறையர்களும் இருந்தார்கள். இப்பொழுது நம்ம வந்து இன்னொரு வேறு சொல்லுக்கு வரேன். நான் கடைசியில் வந்து இறுதியாக இந்த முடிக்கிறது தான் சொல்கிறேன். மேற்கு வங்கம் போகிறோம். அங்கே போனாலும் என்ன வேணா, அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த வகரம் தெரிந்தால் பகரம் ஆகுது இல்லையா, வகரம் தெரிந்தால் பகரம் ஆகுது. அப்போ பகரம் ஆயிடுச்சு. பகரம் வந்த பிறகு வரையர் பறையர் ஆகிப்போச்சு. பறையர் ஆயிட்ட பிறகு அந்த பா என்ற சொல்லு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்பு கூட்டல் ஆ பா உருவாகுது. அப்போ இப்பு கூட்டல் ஆ பா அப்புறமா ரை ய இர் பறையர் ஆகுது. அப்போ அந்த இப்பில் இருக்கிற ஆவை துண்டிச்சிட்டா என்ன இருக்கும், அரையர் ஆகிடும். அப்போ அரையருன்றதும் வந்து பறையர் தான் குறிக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு சொல்லை நம்ம அந்த தமிழ் மொழியிலிருந்து அந்த சொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக துணிச்சிட்டு துணிச்சிட்டு வந்தாவே அது என்னன்றது நமக்கு தெரியும். வேறு சொல்லுன்னு நம்ம ஆயிடும். அப்போது முதல்ல வரையர் பறையராது. பறையர்லேருந்து அகரத்தை நீக்கி மெய்யொலியிலேருந்து பார்க்கும்போது அரையர் ஆகுது. அரையர்லேருந்து ஆவை எடுத்துட்டா என்ன ஆகுது, ஆவை எடுத்துட்டா ரையர் ஆகுது. ரையர் அடுத்து அந்த ஐ எடுத்துட்டா என்ன ஆகுது, ராயர் ஆகுது. ரையர் அப்புறம் ராயர், ராயர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சொல் இப்படி உடையுது. அப்போது ராயினா என்னன்னு சொல்லணும்னா தெலுங்கில் போய் இன்னைக்கு கேட்டு பாருங்க, ராயினா என்ன, கல் தான். ராயினா கல். கன்னடத்தில் போய் பாருங்க, ராயினா கல் தான். அப்போது கல்லை அடிப்படை கொண்டு தான் அரச குடியே உருவானது, கல்லை அடிப்படை கொண்டு தான் அறிவு குடியே உருவானதுக்கு இதெல்லாம் வந்து வேறு சொல்லும். இது நான் சொல்லியோ மற்றவங்க சொல்லியோ இதுக்கு பெரிய வரலாறு தேவையில்லை. மிக எளிமையாக இந்த தமிழ் வேர் சொல்லிருந்து இந்த முதுகுடியுடைய வரலாற்றை நாம் தேடி எடுத்துடலாம். இப்போது வங்காளத்துக்கு போவோம். இப்போ நான் வந்து ராயினா கல்லுன்னு சொல்லிட்டேன். இந்த பறையிலிருந்தால் இந்த ராய் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இங்கே நீங்கள் இருந்து வங்காளத்துக்கு போங்க. வங்காளத்தில் இந்த அந்த வங்காளத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஆண்ட குடிகள் யாருன்னா ராய்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ராதே ஷாம் ராய், விஜய ஷாம் ராய், அந்த சாம்ராய் சாம்ராய்னு அவர்கள் வைத்துக்குவாங்க. அப்போ ராய்ன்றது அங்கே அவர்கள் ஆண்ட குடி. இன்னொன்று சேனர் குடிகள்னு ஒன்று இருக்குது. சேனர் குடியை விட வங்காளத்திலே ராய் குடிகள் உயர்ந்த அரச குடிகள். அவர்களை யாரும் வந்து மரியாதை குறைவாக பேசிவிட முடியாது. அவர்களை விரல் நீட்டி கூட பேசிவிட முடியாது. அந்த அளவுக்கு இன்று வரைக்கும் அங்கே மரியாதையாக அவர்கள் வாழ்கிறார்கள். அடுத்து பஞ்சசீலத்திற்கு வந்தோம்னா, பஞ்சாப் வந்தோம்னா அங்கேயும் ராயபுத்திரர்கள், அதாவது கல்லை அடிப்படையை கொண்டுதாங்குது ராய புத்திரர்கள். நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும். என்னுடைய தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறைகள் இது கொண்டு செல்லணும். நம்ம பறவைகள் எவ்வளவு முதுகுடி, எவ்வளவு அறிவார்ந்த குடி, இந்த சொல் எப்படி தமிழிலிருந்து எப்படி பிறக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். போகும்போது அங்கே பஞ்சசீலத்தில் ரஜபுத்திரர்கள், அதாவது ராயபுத்திரர்கள், கல்லிலிருந்து கல்லின் மக்கள், கல்லின் மைந்தர்கள், ராயபுத்திரர்கள். அந்த ராயபுத்திரர்கள் ரஜபுத்திரர்களாவது அப்படியே தெற்கே வாங்க, தெற்கே வரும் அதே கல்லை அடிப்படையாக கொண்டு கர்நாடகத்து மும்பை போன்ற பகுதியிலும் ராயர்கள் என்ற கல்லை அடிப்படை கொண்ட மக்கள் ஆண்ட குடிகளாக வாழ்கிறார்கள். நாங்கள் ஆண்ட குடிகள் என்று இன்றைக்கு மார்த்தெட்டுகிறார்கள். காரணம், நான் தெற்கிலிருந்து வடக்கு வரையும் கிழக்கு மேற்காக சுற்றுப்பயணம் செய்தவன். அனைத்து மாநிலங்களும் என்னுடைய காலடை தடம் பதித்திருந்து அனைத்து மக்களோடும் பழகியிருக்கிறேன். கன்னடர்களிடத்தில் நான் பழகியிருக்கிறேன், தெலுங்கர்களோடு பழகியிருக்கிறேன், மற்ற மக்களோடு நான் இன்று வரைக்கும் பழகி கொண்டிருக்கிறேன். அவர்கள் ராய் என்றால் இன்றைக்கு ஆண்ட குடிகள். தெலுங்குக்கு வருகிறோம், தெலுங்கு நாட்டில் வருகிறோம். தெலுங்கர்கள் எல்லோரையும் நாங்கள் வந்தேரி என்று சொல்ல முடியாது. தெலுங்கர்களுக்குள்ளேயே வந்த வந்தேரிகள் நம்ம தமிழிலிருந்து பிரித்து தெலுங்கர்கள் உருவானார்கள். அந்த தெலுங்குகளும் ராயர்கள் இருக்கார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஏமண்டி ஏம் சேஸ்தா உண்டாரோ அப்படின்னு, ஏன் உண்டாகாரோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மனிதன் சொல்லுவான், நேனு ராய்ஸ்தா உண்டானோன்னு சொல்லுவான், ராய்ஸ்தா உண்டானோன்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ராய்ஸ்தான்னா நான் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்வான்.
எழுதுகிறேன் என்ற சொல்லை அவனும் கல்லின் அடிப்படையாக தான் பேசுகிறான். நேனு ராயிஸ்தா உண்டான நான் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்போ ராய் என்ற சொல் அங்க ஆண்டக்குடியாக இருக்கிறது. ராயிஸ்தல் அதை எழுதுன்ற சொல்லும் பறை கல்லை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்படியே கர்நாடகத்துக்கு வரும். கர்நாடகம் வரும்போது ஏன்றி ராயரே சென்னாக்கி தீரா அப்படின்னா என்ன அரசனே நல்லா இருக்கிறேன்றதான் பொருள். அப்போ இங்கேயும் ராயன்றது ராயரு அப்படின்றது ஆண்டக்குடியதான் பேசுது. இங்க சங்கொல்லி ராயண்ணா வாழ்ந்தான், சங்கொல்லி ராயண்ணா வாழ்ந்தான், அதுக்கப்புறம் வந்து கண்டுகளி ராமராயன் என்ற ஒரு பறையன் கர்நாடகத்தை மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக அந்த மண்ணை ஆட்சி புரிந்தான். இப்படியெல்லாம் வந்து பறையர்கள் வந்து ராய் ராய் என்று வந்தாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்க ராய்கள் எல்லாம் வந்து ஆண்டக்குடி, வங்காளத்தில் போனால் ராய்ஸெல்லாம் ஆண்டக்குடி, மேற்கு வங்க ரஜபுத்திரர்களெல்லாம் ஆண்டக்குடி, இவர்களையெல்லாம் ஆண்ட பறைக்குடிகள் தாழ்ந்தக்குடியா? நம்முடைய கேள்வி வந்து இங்கே வருது. எல்லாம் இவங்க கல்லை அடிப்படையாக தான் வைத்து கொண்டு தான் ராய் 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 ராய்ஸ் என்று சொல்லுகிறது. பறையர் கன்னடத்தில் வந்து நீ ஏனு மறந்ததுன்னா நான் பறைத்திதினேன்றான், நான் எழுதிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். அப்போ பறைதல் பறைதல் என்ற சொல்லை அவன் எழுதுதல் என்ற அடிப்படையில எழுதுகிறான். கேரளத்திலே பறையர்கள் இன்றும் பறையின் துள்ளல் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பறையர்கள் ஆண்டக்குடி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாம் என்ன சொல்லலாம், நாங்கள் தலித்துகளை சொல்றோம். இந்த இழிவான நிலையை தான் உடைக்கணும்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, தலித் என்று தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்வதை விட ஒரு அவமானம் ஒரு இனத்தில் ஒரு குடிக்கு இருக்கக்கூடாது. அந்த குடியிலிருந்து நான் இந்த மண்ணை ஆட்சி செய்தவன் என்பதனால் நான் ஆண்டக்குடிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடுத்த குடியை இழிவுபடுத்துகிற குடியாக பறையர்கள் இல்லை. அனைத்து குடியையும் நாம் சமநிலையாக ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வரலாற்றை நிறுவுகிறோம். நம்முடைய வரலாறு நம்முடைய இதுதான் வரலாறு. நாம் வரலாற்று அடிப்படையிலிருந்து தேடுகிறோம். கல்வெட்டு சான்றுகளிலிருந்து நம்முடைய வரலாறுகள் எடுக்கின்றோம். செப்பேடுகளிலிருந்து எடுக்கிறோம். செப்பேடு ஒரு காலத்திலே பொய் சொல்லிவிடும், கல்வெட்டு ஒரு காலத்திலே பொய் சொல்லிவிடும். ஏனென்றால் அதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் வேறு சொல் அகராதிகள் நம்முடைய தாய் தமிழ் உருவாக்கியது, அது தன்னுடைய தகவல்களை தவறாக தராது. அதனால் அகராதிகளிலிருந்து முதலில் நம்முடைய வரலாறுகளை தேடி எடுத்துக்கொள்ள பார்க்கணும். அகராதி என்ன சொல்லுது பறையன்றதுக்கு, அகராதி என்ன சொல்லுது பறையன்றதுக்கு நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் இன்னொரு வழக்கு உண்டு, அதாவது முகத்தல் அளவை நீட்டளவை அளவைன்னு இரண்டு அளவைகள் உண்டு, இரண்டு அளவைகள் உண்டு. அதாவது முகத்தல் அளவைன்னு சொன்னா தண்ணி, அதாவது நீர்ம பொருள்களை முண்டு எடுப்பது. நீட்டல் அளவை என்பது கூலங்களை அளப்பது. கூலங்கள்னா அரிசி பருப்பு இது பாருங்க பண்றது. இப்போ இந்த கூலங்கள் மேலே அது எப்பயுமே வந்து நீட்டல் அளவை நீட்டி தான் வைக்கணும். அது எப்பயுமே கவிழ்த்து வைக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த நீட்டல் அளவை கவிழ்த்து வச்சுட்டா அவனுக்கு தண்டிக்கப்படுவான். அரச சட்டம் இருந்தது நமது நாட்டிலே. அப்போ அந்த நீட்டல் அளவுக்கு பேர் பறை என்று இருந்தது. அந்த நீட்டல் அளவுக்கு பறை. ஆனால் அரசனுக்கு நிகராக வணிகம் வந்து தவறாக போய்விடக்கூடாது என்று அறம் சார்ந்து வாழ்ந்த பறையர்கள் நாம். முகத்தலை அளவு என்பது அதுவும் பறை என்று சொன்னது. முகத்தல் அளவிக்கு வள்ளி நரகரம் போட்டு முகத்தல் அளவை பறை என்று சொன்னார்கள். நீட்டல் அளவிக்கு இடைநகரகரம் போட்டு பறை சொன்னார்கள். அதாவது இடைநகரம் போட்ட முகத்தல் அளவை வந்து பறையானது, வள்ளி நரகரம் போட்ட முகத்தல் அளவை வந்து பறையானது. இரண்டும் பறைதான். ஆனால் வள்ளினும் மெல்லினம் என்ற இரண்டு சொல் அரசன் அந்தணன் என்று, அந்தணர்கள் மக்களுக்கு அறம் புகட்டுவதனால் அவர்கள் சற்று வளைந்து கொடுத்து அவர்கள் அறம் புகட்ட வேண்டும். மன்னர்கள் நீதியை நிலைநாட்டுவதால் அதில் பாராபட்சம் காட்டக்கூடாது என்பதனால் அந்த பறை எப்பொழுதுமே நிலைத்தபடி நின்றிருக்கும். அதனால் தான் அந்த நீட்டல் அளவு என்று அதை கூலங்களின் மேல் கீழே கூலத்துக்கு கீழே வைக்கக்கூடாது. அதை அது வந்து ஒரு சட்டமே இருந்தது. கூலங்களுக்கு மேலே இருத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. முகத்தல் அளவையை அது தாய்த்து வைக்கப்பட்டது. அப்படி என்றால் மன்னர்கள் தங்களுடைய பெருமையை அந்த வணிகத்துக்கு கொடுத்தார்கள். வணிகர்களை வணிகம் என்பது அவ்வளவு நீதி நேர்மையாக நடக்க வேண்டும் என்று அந்த கூலங்களுக்கும் தன்னுடைய பெயரை பறையன் என்றும் பறை என்றும் பறை பறை என்று கொடுத்தார்கள். மலையிலே வாழ்ந்த பறையன் தான் இந்த மண்ணின் ஆண்டகுடி முதுகுடி என்பதற்கு இதைவிட சான்று வேறு எது தர முடியும் என்று கூறிக்கொண்டு நாம் பறையர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள், இந்த மண்ணின் முறையாக ஆட்சியை அதிகாரத்தை இந்த மண்ணில கொண்டு வந்தவர். அதனால தான் எல்லா மன்னர்களும் இந்த பறையிலே வாழ்ந்தார்கள். பறை நிலத்தில் ஆழ்ந்தவர்கள் நிலத்திலே வாழ்ந்து ஆட்சி புரிந்து யாரும் இல்லை. எல்லாமே மலையில் தான் வாழ்ந்தார்கள். எல்லாருக்குமே பறையர்கள் என்றுதான், மலையமான்கள் என்றுதான், வானவர்கள் என்றுதான் பெயர்கள் இருந்தது. அதனால் பறையர்கள் தான் மலையிலே ஆண்டவர்கள். அதனால்தான் ஒரு
சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் உண்டு, நாகர் தென்ன பாகார் மண்டிலம் தமைவே ஆயினும் தம்மோடு செல்லா. நாகர் தென்ன பாகார் மண்டிலம் தமைவே ஆயினும் தம்மோடு செல்லா, வேற்றோர் காயினும் நோற்றோர்க்கே ஒழியும்னு சொன்னாங்க. அதாவது இந்த நாகவலன் தீவு இருக்குதுமா, இந்த நாகவலன் தீவு நமதே உரிமை, இது நமது தான் மண், இந்த பறையர்கள் தான் இந்த நிலம் என்று சொன்னாலும் கூட இந்த நிலத்தை யார் வெற்றி கொள்கிறார்களோ, யார் வெற்றி கொள்கிறார்களோ இறுதியில் அந்த அவர்களுக்கே இந்த நிலம் போய் சத்தமாகிவிடும், அவர்களுக்கே அது சேர்ந்துவிடும். ஆகையால் வந்தேரிகளை நாம் அப்புறப்படுத்தாமல் நம்முடைய வரலாறுகளை நிலைப்படுத்த முடியாது என்பது அன்றைக்கே அந்த பாடல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாகர் தன்ன பாகார் மண்டிலம் தமவே ஆயினும் தம்மோடு செல்லா, வேற்றோர்க்கு ஆயினும் நோற்றோர்க்கே ஒழியும் என்று நம்முடைய வரலாறுகள் மிக அழகாக நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதையும் இறுதியாக ஒரே ஒரு சொல்லை சொல்கிறேன். இப்போ நாகர்தன்னு என்று சொன்ன பிறகு நாகர்கள் பற்றி நீங்கள் கேட்கலாம், நாகர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். நாகர்கள் என்பது வேறு யாரும் அல்ல, நாவை அகத்திலிருந்து பேசியவர்கள். அகத்தில் இருப்பது நாகப்படம்லாம் போட்டு அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் உருவாக்குறாங்க. நாகர்கள்னா நாகப்பாம்பு வச்சுன்னு வாழ்ந்துருப்பாங்க. நம்ம அறிவாக சிந்திச்சு பார்க்கணும், நாகப்பாம்பு வச்சுன்னு எல்லாம் இது பண்ண, நாகலோகத்தில் போய் எங்கேயோ இருந்தா அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் வந்து அறிவார்ந்த ஒரு காரணம், சூழியல் காரணம் இருக்கு. ஏன் நாகர்கள்னு சொன்னாங்கன்னா, அகம் என்பது எங்கே இருப்பது, அகத்தில் இருப்பதை நாவால் பேசுவது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்ச மாதிரி பேச முடியும். நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் நினைத்ததை நினைத்தபடி பேச முடியும், நினைத்ததை நினைத்தபடி எழுத முடியும், எழுதுவதை அப்படியே பேச முடியும், பேசியதை அப்படியே எழுத முடியும், ஒரு மயிர் நுனி அளவு கூட பிசகாமல் எழுத முடியும், பேச முடியும். அதனால் தான் இதற்கு நாவை அகத்தில் அகத்தில் இருப்பதை நாவால் பேசிய மகள் நாவகர்கள், நாவ் அகர்கள், நாவகம் என்று சொன்னது. அகத்திலிருந்து பேசுகின்ற மக்கள் நாம். அதனால் தான் நம்முடைய மூதாதிகள் என்ன சொன்னா, அறம் நூல்களை எழுதினார்கள், புறம் நூல்களை எழுதினார்கள், அறம் சார்ந்து வாழ்கின்ற மக்கள் என்பதால் அவர்களை நாவகர்கள், நாவ் அகர்கள், அகத்தவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது இயக்கர்கள் என்று சொன்னார்கள். ஏன் இயக்கர்கள் என்று சொன்னால், இந்த பறையர்கள் இதெல்லாம் வந்து பறையர்களுடைய வரலாறு. ஏன் இயக்கர்கள் என்று சொன்னால், இயங்குகின்ற மக்கள். தேவர்கள் இயங்காத மக்கள், அவர்களுக்கு இயங்க மாட்டார்கள், அவர்களை தெளிவாக சொல்றாங்க, அவர்கள் இயங்க மாட்டார்கள். ஆனால் இயக்கர்கள் இயங்குவார்கள். எங்க இப்படி இயங்குனா, அறிவு சார்ந்து இயங்குவார்கள். இயங்குகின்ற மக்கள் தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த வாழ்வியலை நோக்கி, அடுத்த தலைமுறை நோக்கி இயங்கிக் கொண்டே இருக்கின்ற மக்கள் இயக்கர்கள். இவர்கள் அறிவு சார்ந்த மக்கள், அதனால் இயக்கர்கள் என்று சொன்னார்கள். அதனால் நல்ல மனசில் இருக்கிறத நாக்கில் பேசுனதில் இவர் நாகர்கள். நாகவர்கள் என்பதும் இயக்கர்கள் என்பதும் பறையர்களே குறிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.